அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடு வழக்கு தொடர்பாக சண்டிகர் யூனியன் பிரதேசத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. எதிர்க்கட்சியினரின் வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் அதிகாரி முறைகேடு செய்தது அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் சண்டிகர் மேயர் தேர்தலை ரத்து செய்து மீண்டும் நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கினை பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. 8 வாக்குகளை திருத்தி அது செல்லாத ஓட்டு என்று தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். இது கேமராவிலும் பதிவாகியுள்ளது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். தேர்தல் அதிகாரி வாக்குகளை மற்றவர்கள் முன்பாக எண்ணாமல் தாமாகவே எண்ணி அறிவித்தது முறைகேடானது எனவும் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரின் 8 வாக்குகள் செல்லாது என்று அறிவித்தது முறைகேடானது. தேர்தலை ரத்து செய்து மறுதேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டிருந்தது. முறையாக தேர்தல் நடத்தப்பட்டதா என்பதும் வாக்கு எண்ணிக்கை முறைப்படி நடந்ததா என்பதும் முக்கிய பிரச்சினையாக உள்ளது எனவும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.